ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஜாப்ஸ் ரீசெண்ட் டேஸில் நாம் அதிகமாக கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஜாப் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஸ்கோப் இருக்கிற ஒரு ஜாப் ஆப்ஷனும் கூட. இன்றைய தேதிக்கு மொபைல் ஃபோனையோ கம்ப்யூட்டரையோ யூஸ் பண்ணாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். ஷாப்பிங்லேருந்து பிஸ்னஸ் வரைக்கும் நாம் மொபைல் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ்லேயே முடிச்சிடுறோம். ஸோ ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கோ இல்லை வெப் அப்ளிகேஷனுக்கோ இவ்வளோ தேவைகள் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்க தான் செய்யும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்ற வார்த்தை நமக்கு அதிகமாக பரிச்சயம் இல்லாத வார்த்தையாக இருக்கலாம். சிம்பிளாக இதை சொல்லணும்னா கோடிங் ஜாப்ஸ். நான் கோடிங் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போக ரெடியாக இருந்திருப்பீங்க. பிகாஸ் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறது என்னென்னா கோடிங்னா அது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒன்று, அண்ட் அதுக்கு நிறைய படிச்சிருக்கணும், அண்ட் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். இது மூணுமே உண்மை கிடையாது. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கு எந்த ஒரு டிகிரியுமே அவசியம் கிடையாது. ப்ராப்பரான நாலேஜ் இருந்தால் மட்டுமே போதும், அண்ட் அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. உங்களால் ஃப்ரீயாகவே இந்த ஸ்கில்ஸை யூடியூப்லேயே டெவலப் பண்ணிக்க முடியும். இல்லை கொஞ்சம் காசு செலவு பண்ணி யூடியூமி ஸ்கில் ஷேர் மாதிரியான வெப்சைட்லேயே இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பேக் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு என்னென்ன நாலேஜ் தேவைப்படும்னா HTML, CSS, JavaScript. இந்த மூணு லாங்குவேஜ் ஃப்ரண்ட் எண்டுக்கு இம்பார்ட்டண்ட். இதில் ப்ரோ லெவலில் நீங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. பேசிக் லெவல் ஆஃப் நாலேஜ் இதில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டாலே ஒரு சில லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் உதவியோடவே உங்களால் ஃப்ரண்ட் எண்டை டெவலப் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் React.js. நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் டெவலப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது React.js தான். HTML, CSS அண்ட் JavaScript இந்த மூணு நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டாலே React.js உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். ஒன்ஸ் நீங்கள் React.js-ல ஒரு ப்ராப்பரான நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டாலே நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்பர். பேக் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வெப் ஆப்போட சர்வர் சைட் டெவலப்மெண்ட், APIs அண்ட் குவரிஸ் இந்த மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி டேட்டாஸை மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ். பட் பேக் எண்டை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. பிகாஸ் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் இன்டர்நெட் உதவியோட உங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு கெரியர் ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா React.js-ல மட்டுமே உங்கள் நாலேஜை ப்ராப்பராக டெவலப் பண்ணிக்கிட்டு ஒரு இன்டர்னாவோ இல்லை ஃப்ரெஷராகவோ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாலே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் நாலேஜ் கிடைச்சிரும், அண்ட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போவே நம்ம நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். பிகாஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது இதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு மொபைல் ஆப் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆகணும்னா கூட ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்ற ஒரு லைப்ரரியோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். என்னுடைய டெவலப்பர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது என்னென்னா, React.js-க்கும் ரியாக்ட் நேட்டிவ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் React.js-ஓட நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டாலே ஈஸியாக உங்களால் ரியாக்ட் நேட்டிவையும் லேர்ன் பண்ணிக்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி HTML, CSS, JavaScript இதில் பேசிக் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டு React.js-ல ஒரு ப்ராப்பரான நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்னாவோ இல்லை ஃப்ரெஷராகவோ ஏதாச்சும் ஒரு சின்ன கம்பெனியிலேருந்து உங்கள் கெரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி நான் ரொம்ப பேசிக் லெவலில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு விஸ்வாஸ் விஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.